வணக்கம் மக்களே, லெஃப்ட் ஓவர் டேக்கிங் வந்து ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லெஃப்ட் ஓவர் டேக்கிங் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், அதாவது டிவைடர் உள்ள ரோட்டில் அப்புறம் டிவைடர் இல்லாத ரோட்டில், அதாவது ஒரு டூ வே ரோடு மாதிரி. இப்போ இந்த டிவைடர் இருக்கிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த லாரிஸ்லாம் வந்து ரைட் லைனை வந்து ஆக்குபை பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் டேக்கிங் வந்து அவாய்ட் பண்ண முடியாது, லெஃப்ட்டில் தான் ஓவர் டேக் எடுத்தாகணும். இதில் நம்ம லாரி டிரைவர்ஸை மட்டுமே நம்மளால் பிளேம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஹைவேல வந்து ஒரு டேர்னிங் வருது அப்படின்னா லெஃப்ட் லேன்லேருந்து லாரினால் திருப்ப முடியாது, ஸ்டெபிலிட்டி வந்து மிஸ் ஆயிரும். ஸோ அவங்க ரைட் லேனில் போய் தான் திருப்ப முடியும். ஸோ அப்போ மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக இண்டிகேஷன் கொடுத்து லெஃப்ட் ஓவர் டேக்கிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டூ வே ரோட்டில், அதாவது ஒரு டிவைடர் இல்லாத டூ வே ரோட்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக லெஃப்ட்டில் வந்து நம்ம ஓவர் டேக்கே எடுக்கக்கூடாது. ஸோ எதனால் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசன் நம்பர் ஒன், பிளைண்ட் ஸ்பாட். இப்போ நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு டூ வீலர் வந்து ஓவர் டேக் எடுத்து போகிறாரு பாருங்கள். இப்போ இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் டிரைவ் சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து ரைட் ஹேண்ட் டாப்பில் வந்து உட்காந்துருப்பார். இப்போ அவருக்கு வந்து லெஃப்ட் சைட் பாட்டமில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் தான். ஸோ முன்னாடி போன டூ வீலர் வந்து டிரைவரோட பிளைண்ட் ஸ்பாட்டில் ஓவர் டேக் பண்ணி போனனால அவரை நோட்டீஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. இதுவே நம்ம ரைட் சைடில் ஓவர் டேக் எடுத்தோம் அப்படின்னா நம்ம சின்ன ஹார்ன் அடித்தா கூட டிரைவர் ஈஸியாக நம்ம நோட்டீஸ் பண்ணிப்பார், நம்ம ஓவர் டேக் எடுக்கிறத வந்து ஈஸியாக நோட்டீஸ் பண்ணிப்பார். ஆனால் லெஃப்ட் சைடு அப்படி கிடையாது, நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து எவ்வளோ ஹார்ன் அடித்தாலும் டிரைவர் கேட்காது, ஏன்னா யூஆர் அவே ஃப்ரம் த டிரைவர். அப்புறம் பெரும்பாலான வண்டியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மிரரே இருக்காது, ஏன்னா லெஃப்ட் மிரர் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் லெஃப்ட் ஓவர் டேக்கிங் எடுக்கும்போது அவங்களோட பிளைண்ட் ஸ்பாட்டில் தான் இருப்பீங்க, அவங்கவுங்கள நோட்டீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஸோ இதுதான் வந்து ரீசன் நம்பர் ஒன். செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் டிரைவ் பண்ணுறதை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நேராக போயிட்டுருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து ஒரு லாரியை ஓவர் டேக் எடுத்து நம்ம லேனில் ஏறி வராங்க வேகமாக. இப்போ வந்து நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? பாஸ் லைட் அடித்து பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு, அப்போயே வந்து அவர் ஸ்பீடை ஸ்லோ பண்ணல, ஏறி தான் வராரு. அடுத்து உங்கள் ஸ்பீடை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தரீங்க, கட்டடிச்சாது உள்ளே போய்கிட்டோம்னு, அப்போயும் முடியல. இப்போ இருக்கிறது ஒரே வழி தான், டப்புன்னு நீங்கள் லெஃப்ட் வரணும். லெஃப்ட் வந்தால் தான் இந்த காரில் இடிக்காமல் நம்ம நேராக போக முடியும். ஸோ இதுதான் வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் நடக்கலாம். இப்போ ஒரு டூ வீலர் வந்து ஒரு லாரியை லெஃப்ட் சைடு ஓவர் டேக் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த லாரிக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஏற்படுதுன்னா அந்த லாரி டப்புன்னு லெஃப்ட் வந்துடுவார். ஸோ அது வந்து ஆக்சிடென்ட்டில் போய் முடிஞ்சிடும். ஸோ இதனால தான் லெஃப்ட் ஓவர் டேக்கிங் வந்து கம்பல்சரியாக பண்ணக்கூடாது. இதுதான் வந்து ரீசன் நம்பர் டூ. ரீசன் நம்பர் த்ரீ பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ரோடோட சென்டரை காட்டிலும் ரோடோட லெஃப்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா மண் அதிகமாக டெபாசிட்டாக இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே நம்ம லெஃப்ட் சைடில் போகும்போது பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் வீல் வந்து ஸ்கிட் ஆகி நம்ம டூ வீலரில் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சின்ன ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்க்கலாம். லெஃப்ட்டில் ஒரு டூ வீலர் போயிட்டுருக்கலையே, அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரோடோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மண் படிஞ்சிருக்கும். இப்போ இந்த டூ வீலர் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற காரை லெஃப்ட்டில் ஓவர் டேக் எடுக்கிறாரு, ஓரளவு ஸ்பீடாக போய் ஓவர் டேக் எடுத்துகிட்ருக்காரு. பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை ஸ்கிட் ஆகி டப்புன்னு விழுந்துருவார். இந்த முன்னாடி போயிட்டு அந்த கார் பார்த்தீங்கன்னா நல்ல ரிஃப்ளெக்ஸ் அவருக்கு, டப்புன்னு பிரேக் அடித்து அவர் நிப்பாட்டினால பெரிய விபத்து வந்து தவிர்க்கப்பட்டது. டூ வீலரும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு தான் வந்திருந்தார், கையில் மட்டும் ஒரு சின்ன காயம், பெரிய அடி எதுவும் படல. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரீசன் நம்பர் த்ரீ. லெஃப்ட் ஓவர் டேக்கிங் எவ்வளோ டேஞ்சரஸுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பஸ்ஸையோ லாரியோ பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஓவர் டேக் எடுக்கும்போது ஸ்லிப் ஆகி விழுந்து டயர் ஏறி உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கையை வந்து ரொம்ப ஏராளம். ஸோ அதுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான் மெயினாக நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். டூ வீலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சின்ன கேர்லெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரேஷ் டிரைவிங்கும் ஓவர் ஸ்பீடிங்கும் கிடையாது, ஒரு சின்ன கேர்லெஸ் தான், இதுவே போய் டெத்தில் போய் முடிஞ்சிடும். இந்த வீடியோ முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.